வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பார்த்து நம்ம வீட்டில் அப்படியே செய்ய போகிறோம். ஒன்று கூட விடாமல் அப்படியே காப்பி பேஸ்ட். இது மட்டுமே கிடையாது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்குன்னு உலகத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கடை மெக்டோனல்ஸ். மெக்டோனல்ஸோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நம்ம வீட்டில் செய்யக்கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெண்டுத்தில் எது டேஸ்ட் வைஸில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வில்லேஜ் குக்கிங் சேனலோட வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து என்னென்ன பொருள்லாம் வாங்கணும், எதுக்கப்புறம் எது பண்ணணும் அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபஸ்ட் ஏற்றிக்கணும். அடுத்தபடியாக பர்ச்சேஸ். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக்கிங்க்கு வாங்கக்கூடிய பொருள் ரொம்ப அதிகமாக இல்லை. உருளைக்கிழங்கு மட்டும்தான் வாங்கணும், அதுக்குன்னு ரொம்ப ஈஸியாக நம்மளால் வாங்கிட முடியாது. உருளைக்கிழங்க வெளியிலேருந்து பார்க்க முளமுளன்னு இருந்தாலும் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கும் தெரியாது. ஸோ இந்த உருளைக்கிழங்க மட்டும் ரொம்பவே பார்த்து வாங்கணும். ஒரு கிலோ இருக்குமா கதை? பாத்திரம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. நம்ம வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கு 1.5 கிலோ இருந்தாலுமே நம்ம எல்லாத்தையுமே போட்டு பண்ண போகிறது கிடையாது, நம்ம ட்ரை தான் பண்ண போகிறோம். அதனால 3 உருளைக்கிழங்கே ரொம்ப அதிகம். ரொம்ப கிளீனாக வந்து சுரண்டையாச்சு. நம்மக்கிட்ட அந்த சுரண்டை அந்த சுரண்டல் அந்த ஜில்லெட் மாதிரி இருக்கும்ல, அது இருந்திருந்தால் ரொம்ப ஈஸியாக சுரண்டே இருக்கலாம். இருந்தாலும் நம்ம கரண்டல் சுரண்டனால இந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெட்டர். கைஸ் இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு நம்ம இப்போ எப்படி கட் பண்ண போகிறோம்னே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எஸ், குழம்புக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டபடி கட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது அந்த ஷேப் ரொம்பவே முக்கியம். அந்த ஷேப் வர மாதிரி கட் பண்ணுறது காய்கறி கட் பண்ணி பழகினவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். இதுவே ரொம்ப அதிகம் தான். இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெயில் கொண்டா காய வைப்போம். டிசம்பர் மாதம் அப்படின்றதுனால ரொம்ப மேகமூட்டமாக இருக்கும், சுத்தமாக வெளிச்சமும் காணும். ரொம்ப நேரமாக காஞ்சால் தான் இது கரெக்டாக இருக்கும். அடப்பாடா கொடுமையே, இந்த காற்று வேற. மொட்டை மலை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காயறதுக்கும் நம்ம இந்த மிளகாவை அரைக்கிறதுக்கும் டைம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பல்லு வலிக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து அம்மிக்கல் வந்து அரைக்கிறாங்க, நீ என்ன மிக்சியில் அரைக்கலான்ட்டு. ரொம்ப கஷ்டம் சென்னையில் அம்மிக்கல்லாம் பார்க்குறது. அடுத்தபடியே என்ன பண்ணலாம், மெக்டோனல்ஸில் வந்து அவங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம ஆர்டர் போடுவோம். ஜொமேட்டோவில் ஆர்டர் டெலிவரி ஆகிறதுக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் டைம் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெக்டோனல்ஸ் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் தனியாக போடுவோம். 75 வருது. டேய், 174 ரூபா வருது டெலிவரி சார்ஜ்லாம் சேர்த்து. இதுக்கு தான் வீட்டில் செஞ்சு சாப்பிடணுன்றது. நல்ல வேலை காற்றுக்கு எதுவும் பறகலை, அது வரைக்கும் சந்தோஷம். இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு இடம். இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். என்னடா உள்ளே எப்படி இருக்குன்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது. யுவர் ஆர்டர் இஸ் ஆன் த வே. எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணல பட்ஜெட்டில், எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எண்ணெய்க்கே ஒரு 40 ரூபா செலவாகிடும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை கட் பண்ணும்போது இருந்த கஷ்டம் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை குக் பண்ணும்போது கிடையாது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை குக் பண்ண ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. கரெக்டான டைமை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுக்கல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தீஞ்சிரும். அதை மட்டும் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. ரெண்டு வாட்டி போட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ இதை எடுத்துருவோம். அடுத்த கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாசனை நல்லா வருது. ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணது. இப்போ இதை ரெண்டாவது வாட்டி போட்டு ஃபைனலாக வந்து எடுத்துட வேண்டியதான். ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் மெக்டோனல்ஸ் டெலிவரியும் வந்துருச்சு. சீக்கிரமாக போயிட்டு வாங்கிட்டு வந்து குக்கிங்கையும் கண்டினியூ பண்ணுவோம். இல்லை ராஜா, தேங்க்ஸ்ண்ணா. அடுத்தபடியாக மசாலா, வில்லேஜ் குக்கிங் சேனல் என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறாங்களோ அது அப்படியே வந்து ஆட் பண்ண வேண்டியதான். டன் டன் எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. முணுக்கின மிளகாப்படி, முணுக்கின மிளகுத்தூள், மிளகு, கல்லுப்பு. கல்லுப்பு நம்ம மட்டும் இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம நார்மல் சால்ட்டே யூஸ் பண்ண போகிறோம். மெக்டோனல்ஸில் வாங்கின ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வில்லேஜ் குக்கிங் சேனல் ரெசிபியை வந்து காப்பி பண்ணி நம்ம பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெண்டுத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். 174 ரூபாய்க்கு இந்த பேக்கிங்லேயே பாதி அமௌண்ட்டு போயிடும் போல இருக்குது. எவ்வளோ பேக்கிங்கு. மெக்டோனல்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டு எது நல்லாயிருக்குன்னு சொல்லணும். இது இது வந்து நல்ல காரமா இருக்கு, நல்ல மசாலா எல்லாம் போட்டு நல்லா இருக்கு.
இது வந்து வெள்ளை வெளியேன்னு மசாலா கிசாலா எதுவுமே இல்லை, டேஸ்ட் கம்மியா இருக்கு, இது டேஸ்டா இருக்கு. இது கடையில வாங்கினா சும்மாவே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. மெக்டோனல்ஸோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் சால்ட்டா இருக்கும், ஆனா காரமா இருக்காது. நம்ம நார்மலாவே காரம் சாப்பிடறதுனால வில்லேஜ் குக்கிங் சேனலோட ரெசிபி எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மெக்டோனல்ஸை விட வில்லேஜ் குக்கிங் சேனலோட ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.